அவனுக்கு வேண்டியதான வஸ்திரங்களை சரியா பண்றது, அவனுடைய நகைகளை சரியா வச்சுக்கிறது, கோவில சுத்தம் பண்றது, இப்படி ரங்கன் அனுபவிக்கிறார். இப்படி எல்லாருக்கும் ஒரு மார்க்கம் கிடைச்சு கொடுத்துறாப்பா, எனக்கு ஒரு மார்க்கம் கிடைக்கலையே. பெரிய ஆழ்வார் மாப்பிள்ளையாவே பார்த்துட்டார், மாப்பிள்ளையா ரங்கராசனை அனுபவிக்கிறார். பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார்லாம் நான் கருவரங்கத்துல இருந்துட்டே திருவரங்கத்தை தொழுதேன் அப்படின்றார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய பேர். அப்படி இருக்கும்பொழுது நான் உன்னை எப்படி அனுபவிக்கிறது, எனக்கு தெரியலையே. மார்க்கம் ஒன்று அறிய மாட்டா, தெரியலையேப்பா. நம்ம நினைச்சிருக்கோம் எனக்கு சுவாமியை அனுபவிக்க தெரியும், தெரியல இன்னும். தெரிஞ்சா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, அப்படி அனுபவிச்சுட்டே இருக்கணும் அவ்வளவுதான். பாதாதி கேசம் கேசாதி பாதம் பார்க்கலாம், உற்சவம் பார்க்கலாம். இளையாற்றூர் நம்பி மில்லன பெற்றேனோ இளையாற்றூர் நம்பியை போலே, பின்புள்ள ரகசியம். அவர் ஒவ்வொரு தடவையும் ஸ்ரீரங்கத்துக்கு உற்சவத்துக்கு வரார், உற்சவத்தையே பார்த்துட்டு இருக்கார், உற்சவம் முடிஞ்சோன்னு ஊருக்கு போறார், அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கார். இதையே நினைச்சுட்டு நம்பெருமாள் சேவையை நினைச்சுட்டே வாழ்ந்துட்டு இருக்கார். என்னைக்காவது ஆத்தா யாராவது சாப்பிட வாங்க நேரம் ஆயிடுதுன்னா சாப்பிடறா, அப்ப ஸ்ரீரங்கத்துல உற்சவமான்றார். அப்ப இவருக்கு அந்த பத்து நாள் உற்சவம் தான் சாப்பாடு, ரங்கராஜனுடைய உற்சவத்தை சாப்பாடா அனுபவிக்கிறாராம். அந்த மாதிரி எனக்கு தெரியலையே. மார்க்கம் ஒன்று அறிய மாட்டா மனுஷரில் துரிசனாய, மனுஷர்ல கடைசி கேவலமான ஒரு மனுஷன் நான் தான். நம்மெல்லாம் நல்லா ரொம்ப நல்லவன்னு இப்படி மேல சொல்லுவோம். ஆழ்வார் சொல்றார், உலகத்திற்கு மனுஷால ரொம்ப கேவலமானவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாருக்கு கொடுக்கலான்னா எனக்கு தான் அப்படின்றார். மனுஷரில் துரிசனாய, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், தனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அடுத்தவாளுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. உதவாக்கற பெண்பிள்ளை பாஷையில சொல்லணும்னா மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, மொசல் புழுக்க எங்க இருந்தா என்ன, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற, மனுஷரில் துரிசனாய மூர்கனேன், மூர்கன் எதான உனத்தை பிடிச்சுண்டு உருப்படுற வழி இல்லாம அயோக்கியனா அலைகிறவனை பார்த்து மூர்கன் வாங்க, ரொம்ப மூர்கன். ஆழ்வார் சொல்ற, நான் அயோக்கியன், அயோக்கியன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் யோக்கியத்தை இல்லாதவன் பேர் அயோக்கியன் அப்படின்னு பேர். அயோக்கியன் அப்படின்னா யோக்கியதையை சம்பாதிக்காம யோக்கியத்தை இருக்கிற மாதிரி நடிக்கிறவனா அயோக்கியன். பாரு எப்படி நடிக்கிறான் பாரு, அயோக்கிய பய அப்படின்னு. அவனுக்கு அந்த யோக்கியதையே இல்லை, அதற்குரிய தகுதியே இல்லை, அதற்குரியதான ஒரு குணம் இல்லை. ஆனா நல்லவன் மாதிரி வேஷம் போடுறான் பார்த்தீங்களா, அவன் அயோக்கியன் அப்படின்றோம். நிறைய அரசியல்வாதியில பாரு அயோக்கிய பய அப்படின்றோம். ஏன்னா அவனை தேசத்தை ஆள்றதுக்கும் தேசத்தை நல்லது பண்றதுக்கான அதிகாரம் கொடுத்தும் அதை பண்ணாதபடி தனக்கு வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சுண்டு தான் நல்ல மாதிரி நினைக்கிறான் அயோக்கியன் அப்படின்றோம். அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றான், அயோக்கியன் பா, சாதாரண அயோக்கியன் இல்ல, யோக்கியதை இருக்கிற மாதிரி நடிக்கிற மகா பாபி. மூர்கனேன் வந்து நின்றேன், மூர்கனேன் மூர்கனேனே ஒரு தடவை சொன்னாலே பெரிய விஷயம். மூணு தடவை அயோக்கியன் 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 அடியேன் நிக்கிறாராம். இந்த கோர்ட்டெல்லாம் மூணு தடவை கூப்பிடுவாள் இல்லையா பேரை சொல்லி. அந்த மாதிரி எங்கேயாவது யாரும் அயோக்கியா அயோக்கிய பயடா அப்படின்னா என்ன கூப்பிட்டாலாம் வந்து நிற்கிறார் ஆழ்வார். என்ன கூப்பிட்டாளா அவ சொல்ல, உங்களை கூப்பிடலாம், உங்களை போய் கூப்பிடுவோமா. இல்லை அயோக்கியன்ற வார்த்தை என்னத்தான் குறிக்கும், நான் மகா அயோக்கியன் தெரியுமா அப்படின்னு நம்ம யாராவது, நீங்க யாருனா, நான் ரொம்ப அயோக்கியன், நான் மகா பாபி, நான் பண்ணாத அக்கிரமம் இல்லை, இப்படி யாராவது ஒரு பயோடேட்டா கொடுப்போமா. யாராவது நீங்க யாரும் நம்மளை கேட்டா ட்ரெயின்ல, நான் அயோக்கியம் உருப்படாதேன் மகா பாபி என்ன நினைச்சிட்டு இருக்காள் நீங்க அப்படின்லாம் யாருக்கா சொல்ற தைரியம் இருக்கா, சத்தியமா சொல்ல மாட்டோம். ஆனா ஆழ்வார் சொல்றார், நான் மூர்கனேன், மூர்கனேன் வந்து நின்றேன், மூர்கனேன் மூர்கனேனே மனுஷரில் துரிசனாய, ரொம்ப கேவலம்பா, ஆனாலும் என்னமோ ஒரு தைரியத்துல வந்து நின்னுட்டேன். ஏன்னு கேட்டு ஆர்த்து வண்டலம்பும் சோலை அணி திருவரங்கன் தன்னுள் கார்த்திரளனைய மேனி கண்ணனே உன்னை காணும். அயோக்கியனா இருந்தாலும் ஓ மேல இருக்க ஆசை விட மாட்டேங்கிறது, நான் அயோக்கியன் தெரியறது, அயோக்கியன் நன்னா தெரியறது. இந்த முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஒரு தேசிய நாள் எனக்கு பத்திவிரதைன்னு லோகத்துல பட்டம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறா போல. பள்ளிக்கூடமே போக மாட்டேங்கிறான், கட்டடிச்சு ஊர் சுத்தின்னு இருக்கான், ஹோம்ஒர்க் எழுத மாட்டேங்கிறான், எக்ஸாமுக்கு ஒழுங்கா எழுதுறது இல்லை. ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தன் பேர் வரணும்னு நினைச்சா எவ்வளவு பயங்கரமோ அது போல, எல்லாம் குடிச்சுட்டு கும்மால் அடிச்சு எல்லா அக்கிரமும் பண்ணாலும் ஊர்ல ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டா எவ்வளவு கேவலமோ அது போல. நான் மோசமானவன் ஆனாலும் உன்னை காணும், மார்க்கம் ஒன்று அறிய மாட்டா மனுஷரில் துரிசனாய மூர்கனேன் வந்து நின்றேன், மூர்கனேன் மூர்கனேனே ரொம்ப மோசமானவன் பா. அடுத்த பாசத்தில் கன்ஃபார்ம் பண்றார், மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலார் இல்பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனேன் வந்து நின்றேன், ஐயனே அரங்கனே
உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே. நான் பொய்யன், நான் பொய்யன், நான் பொய்யன். நம்மெல்லாம் பொய்ய சொல்லிட்டு நான் சத்தியமா சொல்ல, காட் ப்ராமிஸ் இது ஒன்று தொட்டதுக்கெல்லாம் ஒரு காட் ப்ராமிஸ், காடுனாலே ப்ராமிஸ் தான், தனியாக காட் ப்ராமிஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பகவானாலே சத்தியம்தான், பகவான் மேல் ஆணையிட்டு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ல, மெய்யெல்லாம் போக விட்டு நிறைய நல்லது எனக்கு இருந்தது ஆனால் எல்லாத்தையும் தொலைச்சுட்டேன். பிராமண ஜென்மா கிடைச்சது, ஸ்ரீரங்கத்தில் வாழ்க்கை கிடைச்சது, உனக்கு கைங்கரியம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சது, உனக்காக நந்தவனம் அமைச்சு உனக்கு மாலை கட்டுற பாக்கியம் கிடைச்சது, இத்தனையும் விட்டுட்டு தேவதேவி வீட்டு வாசலில் கிடந்தேன் இல்லையா, மெய்யெல்லாம் போக விட்டு. நமக்கு நிறைய நேரம் கிடைச்சிருக்கே, டெய்லி 24 மணி நேரம் கிடைச்சிருக்கு. சரி, பாதியும் உறங்கி போக, மீதி 12 மணி நேரம் இருக்கே. நிறைய நாமஜபம் பண்ணலாமே, நிறைய பகவானுடைய கோவில்கள் இருக்கே, எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ போய் பார்க்கலாமே, எப்பெல்லாம் தோன்றது பகவத் தியானம் பண்ணலாமே. அதெல்லாம் பண்ணாம தேவையில்லாத காரியம் எல்லாம் பண்ணிட்டு திருமங்கையாழ்வார் சொல்றார், எல்லா நல்லதுக்கும் ஆசைப்படுறேன் ஆனா ஒரு நல்லதும் நான் பண்ண மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி நல்லது கிடைக்கும்? விதைய விதைச்சுட்டு தண்ணி ஊத்தி இப்படி மரம் வந்தா தேவையான விதையே விதைக்க மாட்டோம், முள்ளு செடியா நட்டுட்டு முள்ளு செடியில பலாப்பழம் வரணும் வாழைப்பழம் வரணும்னா எப்படி வரும்? வச்சது கள்ளிச்செடி, அழகா பாத்தி போட்டு கள்ளிச்செடியா லைனா நட்டுட்டு எனக்கு நல்லா பலாப்பழம் வேணும், இந்த செடியிலேருந்து பலாப்பழம் வேணும், இந்த செடியிலேருந்து முலாம்பழம் வேணும், இந்த செடியிலேருந்து தேங்காய் வரணும்னா நடக்குமா? நடக்கவே நடக்கா. அந்த மாதிரி வேண்டியதை பண்ண வேண்டியதெல்லாம் விட்டு விட்டு பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டு, பண்ண வேண்டியதை விட்டாலும் குத்தம், பண்ணக்கூடாததை பண்ணாலும் பாவம், இது ரெண்டுத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே நல்லது நடக்கலையேனா எப்படி நடக்கும்? அதான் ஆழ்வார் சொல்ல, மெய்யெல்லாம் போக விட்டு கிடைச்ச எல்லா சந்தர்ப்பத்தையும் வீணடிச்சு தொலைச்சுட்டு, நல்ல நாட்கள், நல்ல உடம்பு பலம், மனோபலம், நிறைய சந்தர்ப்பம் இள வயசுல இருக்கு, அப்ப வேற ஏதோ கற்பனைகள், ஒரு வயசுக்கு அப்புறமா அவளுக்கு பண்ணணும் இவாளுக்கு பண்ணணும் இப்படி போயின்னு இருக்கும், கடைசியில ரிட்டையர்லாம் ஆன பிறகு உடம்பெல்லாம் தோணி அப்படி லேசா பலகீனமா எடுத்து அப்படி மரண பாதைக்கு போயின்னு இருக்கோம்னா, அப்ப நல்லது பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல, அப்பொழுதும் பண்ணாம ஆழ்வாசல கோடி மூடி எடுக்கும் முன்னம் அப்படின்னு சார், கோடி துணின்னு எடுத்துவா, கடைசியில கடைசி துணி அதான், அந்த கோடி மூடி எடுப்பதன் முன்னம் கௌஸ்துவமுடைய கோவிந்தனோடு, கௌஸ்துவமணி வச்சிருக்க கோவிந்தனோடத்துல அப்ப மனசு வச்சா கூட யம தர்மராஜன் வழிக்கு போக வேண்டாம், வைகுந்த வழிக்கு போகலாம் அப்படின்றார். அஜாமீலன் அப்படிதானே தப்பிக்கிறான், நிறைய சான்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் மிஸ் பண்றோம், வேணுன்றவே விட்டுடுறோம். ஆழ்வார் அதைத்தான் சொல்றார், மெய்யெல்லாம் போக விட்டு எல்லா நல்லதையும் தொலைச்சுட்டு அப்புறம் என்ன சம்பாதிக்கிறது? மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாரில் பட்டு, அழகா கூந்தல்லாம் அப்படி விரிச்சு போட்டுண்டு, ஏன்னா அவர் ஸ்திரீ கிட்ட மயங்கி தோத்து போனதால திருப்பி திருப்பி ஸ்திரீகளை பத்தி பேசுறார். இந்த ஸ்திரீகள் அழகா அப்படி நன்னா பின்னி வச்சிருந்த முடி பின்னி வச்சிருந்தா, அப்பா என்ன அடர்த்தியான கூந்தல் எப்படி இருக்கு, மேகம் மாதிரி இருக்கே, கருணாகம் மாதிரி இருக்கேன்னு வர்ணிக்கிறான். அவன் தலை ரொம்ப அரிக்கிறது, வேர்த்து வெளியிறது பிரிச்சு விட்டுருப்பா, அவா வயல் தோகை விரிச்சா போல இருக்கே அப்படின்றும். நல்லா நக்கீரன் ரொம்ப கடுப்பாக சொல்லிட்டார், கூந்தல் இயற்கை மனம் கிடையாதுன்னு, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு கடுப்பானார்னா இது என்ன, இது கொஞ்சம் முடிய ஜாஸ்தியாக வச்சுன்னு இவா படுத்துற பாடு, தலைக்கு குளிச்சேன் தலைக்கு குளிச்சுட்டே தலை பாரமாக இருக்கு, தலைக்கு குளிச்சுட்டே காயலை, தலைக்கு குளிச்சுட்டே காயணும், ஸ்திரீகள் வெள்ளை கிளம்ப தலை குளிச்சிருக்கேன், ட்ரை ஆக வேண்டாமா, அதுக்காக என்ன தனியாக ஸ்பெஷலாக சூரியனை பக்கத்தில் கொண்டு வைக்க முடியும், ட்ரை ஆக வேண்டாமா, அது நுனி முடிச்சு போட்டுண்டு பெரிய பாடு, அது தமிழ்நாட்டில் ரொம்ப பாடு, வாரத்தில் ரெண்டு நாள் தான் தலைக்கே குளிக்கிறோம், கேரளாவில் டெய்லியாக குளிக்கிறா தலைக்கு, நம்ம சம்பிரதாயம் டெய்லி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு. ஆனால் எப்படியா அந்த கூந்தல் அப்படி அப்படி விரிச்சு விட்டாத ஒரு அழகு, என்னமோலாம் சொல்கிறோம், ஆழ்வார் விரிகுழலாரில் பட்டு, மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாரில் பட்டு, பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட பொதியறதுன்னா மூட்டை கட்டுறது, அழகா நம்ம எல்லாம் ஒரு மூட்டை வச்சிருக்கோம், புழுகு மூட்டைன்னு தெரியுமா ஆழ்வார் சொல்ல, நான் தான் அது, அவன் இருக்கான் பாரு சரியான புழுகு மூட்டை, அத்தனை பேருமே புழுகு மூட்டை தான், பொய் சாதாரணமா எங்க நான் பாக்கெட்ல வச்சிருக்கோம், அக்கல்ல வச்சிருக்கோம், தலைக்கு மேல வச்சிருக்கோம், பேண்ட் பாக்கெட்ல வச்சிருக்கோம், எல்லா இடத்துலயும் புழுகு 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 டக்கு டக்குன்னு வருது பாருங்க. எங்கேயாவது கடைக்கு போயிருப்போம், ஏதான தங்கம் வாங்கலாம்னு, அப்ப தங்க கடைக்கு பக்கத்துல யாராவது பார்த்திருப்பா, நம்ம தெருவில் இருப்பாடி, நமக்கு ரொம்ப பழக்கம் இருக்காது, ரொம்ப வேண்டப்பட்டவாளா இருக்க மாட்டான், ஆனா அவகிட்ட சொல்லிடப்படாது, இந்த பக்கம் அப்படி காய்கறி வாங்க வந்தேன் டக்குன்னு வருது, யோசிக்கிறதே இல்லை, போய் பேசுறது யோசிச்சு சொன்னாலும் பரவாயில்ல, ஓரிடத்துல உண்மை இருக்குன்னு யோசிக்காம சாதாரணமா வருது புழுகு மூட்டை, எல்லாம் புழுகு மூட்டை.
நம்ம சொல்ல மாட்டேங்கிற ஆழ்வார் சொல்றார், பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட எல்லா பொய்யும், நிறைய பொய் உண்டு. ஆபத்துல சொல்ற பொய், அவசரத்துல பொய்ய சொல்றது, ஆசையில சொல்ற பொய், உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்ற பொய், இத்தனை பொய்யும் கரெக்டா படிச்சு கடைச்சி குடிச்சவா நம்ம. பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போழ்கனின் வந்து நின்றேன். போக்கத்தவன், அவன் ஒரு போக்கத்தவன், பொழுது மூட்டை வேற எங்கேயும் போக்கிடம் கிடையாது. இன்னைக்கு நம்மகிட்ட தான் மாட்டி நிட்டான், நம்ம தான் அவங்ககிட்ட மாட்டி நிட்டோன்றமே. அந்த மாதிரி பொய்யெல்லாம் புதிந்து கொண்ட போழ்கனேன் வந்து நின்றேன். அப்பா வந்துட்டேன்பா, எதுக்குடானா, ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால். நான் எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீ அருள் பண்ணுவேன் தெரிஞ்சு வந்துட்டேன் ஆசை. ஏன்னா நல்லா தெரியறது, நான் மோசமானவன், கேவலமானவன், அருகதை இல்லாதவன், அயோக்கியன். ஆனாலும் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நீ கிருபா சாகரன். பகவான் ராமச்சந்திரமூர்த்தி விபீஷணன் வந்துட்டார், அங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். வந்த உடனேயே சுக்ரீவன் கிட்டலாம் கேட்கிறார். அப்ப பகவான் சொல்ல, ஒருவேளை ராவணனாக இருந்தாலும் இன்னிடத்துல வந்துட்டானா அவனுக்கு நான் கிருபை பண்ணுவேன் அப்படின்ட்டு. அவ்வளவு நல்லவரா ரங்கராஜன், மகாபாபியா இருந்தா கூட அவன் திருவடியில வந்து விழுந்துட்டா கிருப பண்றேன்னு சொல்லி அவனை திருத்தி பணிகொண்டு நல்வழிப்படுத்துறாராம் பரமாத்மா. தண்டிக்கிறது இல்லையா, நீ பாபின்னு ஒதுக்கிறது இல்லையா, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடுறாராம். அதனாலதான் ஆண்டா சொன்னான், உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நான் இவ்வளவு மோசமா இருந்தாலும் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் விட்டு போகாதுன்னு. சமயத்தில் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து விடுறது, துப்புள் குடி உறவு அதோட விட்டு போயிடுமா, இல்லையே அது எப்படா விட்டு போகும் அப்படின்னும். சாதாரணமாக நம்ம சொந்தக்காரர்கள் கூட சண்டை வந்து விடுத்தோன்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியும், குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, பட் இஸ் திக்கர் தன் வாட்டர், ரத்தம் விட்டுமா அப்படின்றோம் இல்லையா. அப்போ அதோட வசத்தி ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் சம்பந்தம். ஒரு சொல்றார், நான் மோசமானவன், ரொம்ப கேவலமானவன், ஒரு சொறி நாய் திடீர்னு அதுக்கு சொறி பிடிச்சி கொடுத்து வைத்தியம் எல்லாம் பார்த்தார் சொந்தக்காரர். அப்புறம் அது ஏதோ திருநாயை பார்த்து, இன்னொரு திருநாயை பார்த்து அது ஓடிடுத்து. நல்ல நாயாக இருந்தது, ஒரு திருநாயோடு சேர்ந்தது, அது மேலே காம இச்சை ஏதோ ஓடி எடுத்து வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த வீட்டில் மாட்டின்ட்டு கஷ்டப்படுறோம், சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் ஓடிடுத்து. அங்கே போயாச்சு, ஏதோ சொரியெல்லாம் வந்துடுது சேரக்கூடாதோட சேர்ந்ததுக்கு இந்த நாய்க்கு. ஆனால் இன்றைக்காவது ஒரு நாள் ஒரு யஜமானம் அப்படி வரும்போது அவனை பார்த்தோன்னா வாழை குழச்சிண்டு ஓடி வரும். எஜமானம் துரத்தினா கூட இது முன்னாடி எனக்கு சோறு போட்டிருக்காருன்னு வாழை குழச்சிண்டு அந்த எஜமான இடத்துல ஓடி வருமே. அந்த மாதிரி நான் சொரிநாயாகவே இருந்தாலும் கூட உன்னிடத்துல வந்து வாழை குழச்சிண்டு அது ஒரு கத்து கத்தும். இந்த நாய் தன்னுடைய எஜமானனை பார்த்தா பாவமா ஒரு கத்து கத்து, வாழெல்லாம் அப்படி குழச்சிண்டு. அந்த மாதிரி நான் பொய்யனேன் தான், மூர்கன் தான், ஆனாலும் உன் அருள் என்னும் ஆசை தன்னால், ஐயனே அரங்கனே உன் அருள் என்னும் ஆசை தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே. இப்ப கூட உண்மையில பெரிய பிரீத்தி வச்சு வரல, என்னை காப்பாத்துவேன்னு ஒரு நம்பிக்கையில வந்திருக்க. அப்ப கூட பூரணமா விபீஷணனை போல உன்னை அப்படி நம்பிண்டு எல்லாத்தையும் விட்டேன்னு வரல, வேற வழி இல்லாம வந்திருக்கேன், பொய்யா வேஷம் போட்டுண்டு வந்திருக்கேன். பல சந்தர்ப்பங்கள்ல கோவிலுக்கு வருவோம், மனசு நிஜமாவே உருகாது, பெருசா லயப்படவே படாது, ஆனாலும் ரொட்டீனா அந்த கோவிலுக்கு வந்துட்டு போவோம் பாருங்க. அப்பெல்லாம் நம்ம எல்லாம் பொய்யனேன் பொய்யனேனே, பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே. 365 நாள் கோவில் போனோம்னா ஒரு 2 நாள் உண்மையா போனோம்னா பெரிய விஷயம், மீதி 363 நாள் பொய்யாத்தான் போறோம். அடுத்தவாள்லாம் பார்க்கறா, பரவாயில்லவா டெய்லி கோவிலுக்கு வந்து இந்த டைம் ஆச்சுன்னா அவ கோவிலுக்கு வந்துருவான்னு அவ சொல்றதை கேட்டு அப்படி சந்தோஷப்படுறோமே. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற, பொய்யனேன் வந்து நின்றேன், பொய்யனேன் பொய்யனேனே. இவ்வளவு மோசமா நம்மள என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருப்போமா, இனிமேலாவது சொல்லிக்கோங்க. இனிமேல் கோவிலுக்கு போகும்போது அந்த பாசுரத்தை சொல்லிடுங்க, இதுக்காகவா சுவாமி கிருபையோட, பரவாயில்லையே அந்த பாவமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த வினயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம தொண்டரடி பிடியாழ்வாருடைய பாசுரம் சொல்றான்னு சொல்லி ஒரு கிருபை பண்ணிடுவார். அதுக்காக தான் பாசுரங்கள் ஸ்லோகங்கள்லாம் ஏன் கத்துக்கிறோம் அப்படின்னா, பெரியவா சொன்ன வார்த்தைகளை சுவாமி எதிர்க்க கிளிப்பிள்ளை போலே சொன்னோம்னா அதையே ஒரு சாக்கா வச்சுண்டு சுவாமி ஒரு கிருபை பண்றாராம். சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பிடிப்போம், சிபாரிசு. நம்ம நிறைய பேர்ட்ட சிபாரிசுக்கு போவோம், அவளுக்கு நம்மளை கண்டாலே பிடிக்கலை, நம்ம நடை உடை பாவனை நடவடிக்கை அவளுக்கு ரொம்ப திருப்திகரமா இல்லை வச்சுக்கோங்களேன். ஆனா நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒருத்தர் மேல ஒரு அபிமானம் கொண்டு நமக்கு ஒரு ஒத்தாசை பண்றாரு பாருங்க. அது போல ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், ஆச்சாரியார்களுடைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லிண்டு கோவிலுக்கு போனோம்னா நமக்கு நமக்கு நம்மளெல்லாம் பார்த்தா சுவாமி கண்ணை மூடிடுவார்.
அவ்வளவு மோசம். ஆனாலும் இந்த பாசுரங்கள் சொல்றதுனால சுவாமி யாரது ஓ தொண்டடிப்படியாளர் பாசுரமா திருமாலையானு சொன்னாய் அப்பரைட் நீ நம்ம ஆள் அப்படின்னு நம்ம கோஷில சேர்த்துருவாராம். அதனால ஆழ்வார் சொல்றார் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே நான் ரொம்ப பொய்யன்பா அப்படின்னு சொல்றார். அடுத்த பாசுரத்தை சொல்றார் உள்ளத்தே உரையும் மாலை உணர்வொன்று உள்ளுவான் உணர்வொன்று இல்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அருதி என்று வெல்கிப்போ என்னுள்ளே நான் விளவரச் சிரித்திட்டேனே. சரிய சந்தர்ப்பங்கள் நம்ம இப்படிலாம் பேசியிருந்தோம்னா எல்லாரும் நம்பிடுவா பாவம் சே இவர் எவ்வளவு வினய சிக்காமணியா இருக்கார் தன்னை பத்தி இவ்வளவு குறையா சொல்லிக்கிறாரு அப்ப இவர் சத்தியசந்தன். இது ஒரு ரொம்ப கஷ்டம் உலகத்துல அச்சோ பாவம் அப்படின்னு நம்ம அழுதுட்டோம் அப்படின்னா பாவம் நிஜமாவே அவர் நல்லவர் தான் போல இருக்கு. நிறைய பேர் பார்க்கலாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் ரொம்ப ஏமாத்துவா அவசரத்துல வந்தேன் பர்ஸை தொலைச்சுட்டேன் ஃபேமிலி அங்க இருக்கு பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும் சரி நம்மளும் மறந்து போய் கொஞ்சம் மயங்கி போய் பணத்தை கொடுத்துட்டு போய் குடிச்சுட்டு எங்கேயா விழுந்து கிடப்பான். நிறைய இடங்கள்ல பார்க்கணும் நிறைய ட்ரெயின்ல பஸ்ல பல இடங்கள்ல ரொம்ப அழகா ஏமாற்றுவார்கள். இந்த பெரிய ஜவுளி கடை அந்த மாதிரிலாம் போனோம்னா அவர் துணி எடுத்து காமிப்பா உங்க கலருக்கு ரொம்ப நன்னா இருக்குமா இந்த பிட்டு தான் இப்போதைக்கு ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்பா. கடைசியில பார்த்தா ரொம்ப நாளாக விற்காம இருக்கிற ஒரு வஸ்துவா இருக்கும் அது. ஆனால் நம்ம ஒரு சஞ்சலமா இருப்போம் இது எடுக்கலாமா வேண்டாமா காஸ்ட்லியா ஒரு 50 ரூபா குறைச்சாத யோசனை பண்ணிருப்போம். அவளுக்கு நல்லா தெரியும் இது மாதிரி இது ரொம்ப கிடைக்கிறது எல்லாம் லாஸ்ட் பீஸ் லாஸ்ட் பீஸ்னாலே புரிஞ்சுக்கணும் ரொம்ப நாளாக விற்காம இருக்கு இல்லாட்டி வித்து பழைய சரக்கு நிறைய அர்த்தம் உண்டு அவ்வளவு நான் சொல்ல முடியாது ஜவுளிக்காரா கோச்சுருவா. அப்ப இந்த தள்ளுறதுக்கு பாருங்க நமக்கும் அவளுக்கு என்ன பந்தம் நம்ம மேல நிஜமாவே ஆசையா நம்ம அழகாக அவர் நிஜமாவே ரசிக்கிறாளா இல்லை இந்த துணியை வாங்குறதுனால நமக்கு எல்லாம் பிரயோஜனம் உண்டா அவளுக்கு பிரயோஜனம் உண்டு. அவ காரியத்தை முடிச்சுனா அடுத்த வேற ஆள் வந்தா இதுதான் சார் சூப்பர் பீஸ் இப்போதைக்கு ஹாட் சேல்ஸ் இதுதான் அப்படின்வா இதுதான் பெஸ்ட் பீஸ் நிறைய சொல்லுவா இல்ல அந்த விக்கிற அது வியாபார தந்திரம்னு சொல்றா அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம். அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம கோவிலுக்கு வரோம் அப்படி கன்னத்தில் போட்டுக்கிறோம் கையெல்லாம் கூப்பிக்கிறோம் அப்படின்றோம். நிறைய பேர் நிஜமாவே நம்ம பிரார்த்தனை பண்றோம் நினைச்சுக்கிறா நமக்கு தெரியும் நமக்கு ஹிருதயத்துல என்ன ஓடின் இருக்கு நன்னா தெரியும். நிறைய பேர் சிரிக்க மாட்டாள் ஏன்னு கேட்டால் அது உண்மையா விஷயம் வெள்ள சிரிச்சா நம்ம அப்படி பண்றோம் அடுத்த வாழ் தெரிஞ்சு விட ரகசியமா இருப்பேன் எல்லாருக்கும் இந்த பாவம் உண்டு. ஆழ்வார் அந்த மாதிரி பரவாயில்லையே நான் பக்தன் மாதிரி நினைச்சுட்டேன்னு நினைச்சுட்டாராம் ரொம்ப அழகா அடுத்த பாசனம் அது உள்ளத்தே உரையும் மாலை பகவான் உள்ளுக்குள்ளேயே உறைஞ்சின் இருக்காராம் எங்கேயோ இல்லை ஏதோ இடத்துல இல்லை உள்ளத்தே உரையும் மாலை நினைச்சுட்டு சுவாமி எங்கேயோ இருக்கார் இல்லப்பா உன்னுடைய உள்ளத்துல இருக்கார் அழகா இருக்கார் உள்ளுக்குள்ளேயே இருக்கார் உள்ளுக்குள்ள உறைஞ்சின் இருக்கார் அவன் இருக்கும் இடம் இருப்பிடம் வைகுந்தம் ஆழ்வார்களுடைய ஹிருதயத்திலலாம் சுவாமி இருக்கார்லே. அது மாதிரி அவர் சொல்றார் எப்பேற்பட்ட மகாபாபியா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் சுவாமி இருக்கார். அழகான பாசுரம் ஆழ்வார் இவ்வளவு தூரம் கேவலமா சொல்லிட்டார் இல்லையா தான் ரொம்ப மோசமானவன் அசிங்கமானவன் பொய்யன் மூர்கன் அயோக்கியன் எல்லாம் சொல்லிட்டார் இத்தனையும் சொல்லிட்டு ஆழ்வார் சொல்றார் உள்ளத்தே உரையும் மாலை. எத்தனை பேர் குடிகாரன் இருக்கான் பொய் பேசுறவன் இருக்கான் திருடுறவன் இருக்கான் சுவாமி இல்லேன்னு தப்பு தப்பா பேசக்கூடிய நாஸ்திகன் இருக்கான் ஆனா அவளுக்குள்ளேயும் சுவாமி உள்ளுக்குள்ளேயே இருக்காராம் உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுக்குள்ள அப்படியே அழகா இந்த பாலு பாலுக்குள்ள அப்படி இந்த வெண்ணெய் நெய்யெல்லாம் அப்படி உள்ளுக்குள்ள ரகசியமா இருக்கணும் ஒரு சின்ன ஆளை விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் விழுஞ்சின் இருக்கணும் மொட்டா இருக்கு மொட்டா இருக்கு நாளைக்கு மலர போறது மல்லி அந்த முட்டுக்கு வாசனையே இல்லை நாளைக்கு மலர்ந்தோன்னா குப்புன்னு வாசனை வருது இல்லையா அப்ப அந்த வாசம் அதுக்குள்ள உள்ள உறைஞ்சின் இருக்கணும் பாலுக்குள்ள நெய் உறைஞ்சின் இருக்கிற மாதிரி வெண்ண மறைஞ்சின் இருக்கிற மாதிரி உள்ளத்தே உரையும் மாலை நம்ம அத்தனை பேருக்குள்ளயும் இருக்கா இந்த ரங்கராஜன் நம்ம பொய்யா வேஷம் போட்டாலும் தபுதபாவே பேசினாலும் கெட்டதையே நினைச்சாலும் அவருடைய அந்த இருப்பிடம் மாறதில்லை அவர் அப்படியே இருக்கார் அஸ்தித்வம் அங்கே அப்படியே இருந்துட்டு இருக்கார் எத்தனை வருஷம் ஆனாலும் அசாமிலன் அவ்வளவு மோசமானான் அவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கான் ஆனா 88 வயசுல நாராயணான் கத்தின உடனே அழகா விஷ்ணு தூதர்கள்லாம் பகவத் விஷயம் சொன்ன உடனே பகவான் எனக்கு ஒரு ஆசை வந்துடுத்துனா உள்ளுக்குள்ளே சுவாமி இருக்கிறதுனால டக்குன்னு பிடிச்சுக்கிறோம். இப்போ நாமஜபம் சொன்னோன்னே சமாதானம் கிடைக்கிறதா வெளியிலேருந்து அனுகிரகம் இப்படி வரல
இங்கே இருந்தோ ஆகாசத்துல இருந்து உங்க தலையில வந்து அனுகிரகம் விழுறதுன்னு நினைச்சுக்காதீங்க. கூடைய பிச்சுண்டு அதிர்ஷ்டம் கொட்டுற மாதிரி இல்ல. நாமஜபம் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கிற பெருமாளை நம்ம உணரணும். அப்ப உடனே ஏ பகவான் உள்ளே கவலைப்படாதே அப்படின்னு சமாதானம் சொல்றான். அது சமாதானம் எப்படா புரியறது? நாமஜபம் பண்ணி நம்ம அவன் திருவடியில விழும்பொழுது புரிய சமயத்துல புரியறது இல்லை. உள்ளத்தே உரையும் மாலை உணர்வு ஒன்று இல்லா உள்ளுவான் உணர்வு ஒன்று இல்ல. அவன் உள்ள இருக்கான்ற சிந்தனையே இல்லையேப்பா. உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வு ஒன்று இல்ல. கள்ளத்தேன் நானும் நானும் கள்ளத்தனமா இந்த கோவிலுக்கு எல்லாம் போறேன், பூஜை எல்லாம் பண்றேன், வேஷம் எல்லாம் போட்டுக்கிறேன், எல்லாம் பண்றேன். கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு. பாவம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு பகவத் கைங்கரியமே வாழ்ந்துட்டு இருக்கார். அவ்வளோ பெரியவர் தெரியுமா, ஆனா சாதாரணமா இருக்கார். பகவான் உருகி நிற்கிறார், கோவில படியா கிடக்கிறார். நிறைய சொல்றோம் இதெல்லாம் பார்த்து மற்றவாள்லாம் கொண்டாடினவனே ஆஹா அப்படி நெஞ்சு நிமிந்துடுறோம். நம்மளெல்லாம் பக்தன் சொல்லிட்டா ஒரு நாள் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, மெயின்டைன் பண்ணி ஆகணும், அதுக்காக கோவில் போவோம். டெய்லி கோவிலுக்கு வருவாங்க. ஒருத்தர் சொல்லியாச்சுன்னா பல சந்தர்ப்பங்களில் உடம்பு முடியாது, இல்லாட்டி மனசு நிலசமா ஒட்டி இருக்காது. இருந்தாலும் இன்னைக்கு கோவில் போலன்னா பத்து பேர் நாளைக்கு கோவிலுக்கு வரலையேன்னுடுவா. நம்ம பேர் நம்ம ஸ்டேட்டஸ் பக்தின்றது ஸ்டேட்டஸ் ஆகிடுது இன்னைக்கு, அதான் பிரச்சனையே. பக்தின்றது ஸ்டேட்டஸ் இல்லை, ஒரு குருவை பிடிச்சிக்கிறது ஸ்டேட்டஸ் இல்லை, நிறைய நாமஜபம் பண்ணுறது ஸ்டேட்டஸ் இல்லை, கோவிலுக்கு போகிறது ஸ்டேட்டஸ் இல்லை, சாப்பிட்றது ஸ்டேட்டஸா, மலமூத்திரம் விசர்ஜனம் பண்ணுறது ஒரு ஸ்டேட்டஸா, டெய்லி குளிக்கிறது ஒரு ஸ்டேட்டஸா, இல்லையே. அதுபோல பக்தி ஸ்டேட்டஸ் இல்லை, இது ஒரு அனுபவம். தூக்கத்தை அப்படி அழகாக தூங்கணும், அப்படி ஸ்டேட்டஸாக தூங்குறோம், தூக்கம் வருது தூங்குறோம், தூக்கத்தை நாம அனுபவிக்கிறோம். நான் தூங்கி அப்படி அழகாக டீசெண்டாக தூங்கணும், ஸ்டைலாக தூங்கணும், நான் தூங்குறத பார்த்து கூட பல பேர் ரசிக்கணும், அப்படிலாம் கிடையாது. தூக்கத்தை எல்லாம் போயிடும். எப்படி தூக்கத்தை ரசிக்கிறோமோ அனுபவிக்கிறோமோ அதுபோல சுவாமியை பகவானை அனுபவிப்பது பக்தி. இது ஸ்டேட்டஸ் இல்லை. நாலு பேர் இவர் பெரிய பக்தன் சொல்றதுனால அவ பக்தனும் இல்லை, நாலு பேர் இவன் மகா பாபின்னு சொல்றதுனால அவன் மகா பாபியும் இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஆச்சரியம். அது பல சந்தர்ப்பங்களை நம்ம தப்பு கணக்கு போட்டு விடுறோம், ரெண்டுக்குமே படாது. ரிஷிகேஷம் சரி பத்ரிகாசிரமம் கீழே ஒரு இடத்துல ஒரு அழகான ஒரு ஆசிரமம், ஒரே திருநிலையே ரெண்டு குருமார்கள் இருந்தா, ஒருத்தர் வயசான குரு ஒருத்தர் இளைய குரு சின்ன குரு. இந்த இளைய எல்லாம் பத்ரிகாசிரமம் இறங்கின உடனேயே இந்த சின்ன குருவோட ஆசிரமம் எல்லாரும் அவரை சேவிப்பா. அழகாக அவரும் சேவிச்சுட்டு இருக்கா, எல்லாரும் வருவா, இவர் எல்லாம் பகவத் விஷயம் சொல்லுவார், சொல்லிட்டு சொல்லுவார். இதே திருநிலை கடைசியில் ஒரு குருன்னு ஒருத்தர் போய் சொல்லி ஏமாத்தின்னு இருக்கார், மகா பாவி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னுவார். உடனே ஒரு பத்து வாட்டி சொன்னவொடனே நிறைய பேர் பாப்பா சரி இவரே எப்படி சொல்றாருன்னா அப்புறம் மோசமா இருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவரை பார்க்காமலே போயிடுவார் அந்த பெரிய குருவே. இது அந்த பெரிய குருவுடைய ஒரு சிஷ்யனுக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துடுத்து. ஒரு நாள் அந்த பெரிய குரு கிட்ட கேட்டான், இந்த சின்ன குரு ஏன் எப்போ பார்த்தாலும் உங்களை போய் தப்பா பேசுறார், நீங்களும் ஒரு குரு அவரும் உங்க குரு தான், அவரும் ஒரு குரு, என்ன போட்டி என்ன போறாம, எதுக்கு அவர் உங்களை பத்தி எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றும் சரியா படலை சுவாமி, நீ ஏதாவது நாலு வார்த்தை அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா. உடனே இந்த வயசான குரு சொன்னாராம், எனக்கு ரொம்ப நாள் இது யோசனை தான்ப்பா, என்ன பண்ணுறா நீ போய் அவங்கிட்ட சிஷ்யனாக சேரு, அவருக்கு நல்லா நம்பிக்கை வந்த பிறகு ஏன் திட்டாய் நீ கேள தெரிஞ்சுக்கலாமே, தெரிஞ்சுக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லையேன்னுட்டா. உடனே இவர் பார்த்தா சரி நம்ம குருவை பெருமையை நம்ம காப்பாற்ற போகிறோம், எல்லா சிஷ்யனும் அப்படி தான் நம்ம குருவை நம்ம பெருமையாக தூக்கி வைக்கிறோம், அது பகவான் நடத்தின்னு இருக்கான். அழகா போயாச்சு. அந்த இளவயசு குருக்கிட்ட சிஷ்யனாக சேர்ந்தாச்சு. என்ன கொஞ்ச நாள் ஆச்சு, இந்த குருவுக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவராகிட்டார். ஒரு நாள் இந்த சிஷ்யன் கேட்டார், சுவாமி நீங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க பண்ற காரியங்கள்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஆனா ஏன் வரவா கிட்டெல்லாம் அந்த வயசான குருவை பத்தி தப்பு தப்பா பேசுறேன், அவருக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் நேரடியாக உங்களை திட்டி நான் பார்த்ததும் இல்லை, உங்களை ஒன்றும் சொல்லி நான் கேட்டதில்லை, அவர் பாட்டுக்கு இருக்காரு நீங்க பாட்டுக்கு இருக்கு, அவர் பத்தி எதுக்கு நீங்க இல்லாதும் பொல்லாதும் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கேள் அப்படின்னாரா. அப்ப இந்த இளைய குரு சிரிச்சான, சின்ன குரு சின்னவராக இருக்கவர், அதுவாப்பா அது ஒன்றும் இல்லை, அது என் குரு எனக்கு கொடுத்த கைங்கரியம் அதை பண்ணிட்டு இருக்கேன்னுட்டு ஆறான். ஒரு கோபம் வந்துடுத்து இந்த சிஷ்யனாக வந்தவருக்கு, ஏன்னா இன்னொரு குருவை போய் திட்டுறது ஒரு கைங்கரியமா, யார் அந்த குரு அப்படின்னா, நான் யாரை திட்டுறேனோ அவர் தான் என் குருவே அப்படின்னுட்டாரான். எந்த வயசானவர் நான் இல்லாத போலாம் சொல்லிட்டு இருக்கேனோ அவர் தான் என் குருன்னு. இவருக்கு தூக்கி வாரி போட்டது என்னது இதுன்னு, இல்லை வரவாயில்லாம் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா, யாரும் ஞானத்துக்காக வரமாட்டேங்கிறார், அதனால என்ன ஒரு குரு போஸ்ட் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கார், வரவாளுக்கிட்டலாம் என்னை பத்தி தப்பு தப்பா பேசு, அதையும் தாண்டி என் மேல அபிமானம் வச்சு வரவாளுக்கு நான் உபதேசம் பண்றேன்,
மற்றவாளுக்கெல்லாம் நீ அழகாக உபதேசம் பண்ணி அனுப்பிண்டே இரு, இதில் ஃபில்டர் பண்ணி நல்லவாளை கண்டுபிடிக்கலான்னு விட்டார். அதனால தான் அவருடைய கைங்கரியமாக அவரை திட்டுறதே ஒரு வேலையாக டெய்லி காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் நான் பண்ணிகிட்டே இருக்கேன், நீ இந்த மாதிரி வரப்போறேன்னு கூட முன்னாடி எனக்கு சொல்லி அனுப்பிட்டார் அப்படின்னா. நிறைய உண்டு, நிறைய உண்டு, நமக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். யதார்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பாட்டுக்கு பக்தி பண்ணணும். ஸ்டேட்டஸ் இல்லை, நாலு பேர் கொண்டாடுறதுனால வசதியும் இல்லை, 40 பேர் திட்டுறதுனால கேவலமும் இல்லை. நம்ம மனசு இருக்கு பாருங்கோ, ஒருத்தரை பத்தி யாரா நாலு பேர் தப்பா சொல்லிட்டா உடனே அவளை பத்தி ஒரு ஜிஆர் வரைக்கும் இறங்கும், ரொம்ப தப்பு. அதுக்கு சொல்ல வரேன் எத்தனைக்கும் உள்ள இருக்கலாம், நெருப்பில்லாம புகையுமா, நெருப்பா புகையா நமக்கு தெரியாது, பனி மூட்டமா கூட அது கூட புகை மாதிரி சமயத்துல தெரியும். சமயத்துல சாலேஸ்வரன் உண்டு, 40 வயசுக்கு அப்புறம் டாக்டர் போய் சொல்ல, ஒரே புகை மூட்டமா இருக்கு டாக்டர்னா, ஊர் முழுக்க புகை மூட்டம் இல்லை, இவா கண்ணிலேயே புகை மூட்டம் மேல அப்படி படர்ந்து கிடக்கு. ஆழ்வார் அதான் சொல்ற, அரியா அந்த மாதிரி வேஷம் போடுனேன்பா, உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்று இல்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு. இவர் நல்ல கைங்கரியம் பண்றவர், ஆனா தேவதேவி கிட்ட மயங்கினதுனால அவ்வளவு நாள் பண்ண கைங்கரியம் எல்லாம் பொய், ஏமாத்து. கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அருதி என்று. அப்பாடா நான் பகவானை ஏமாத்திட்டேன், எல்லாரும் ஏமாத்திட்டேன் அப்படின்னு ஓரத்தை வந்து நின்னாராம். பரவாயில்ல, எல்லாரும் என்ன பக்தன் ஒத்துனுட்டா அப்படின்னு உடனே தூக்கி வாரி போட்டுதான் உள்ளுக்குள்ள சுவாமி தெரிஞ்சுட்டாராம். ஓ நீ உள்ளேயே இருக்கியா, நான் எல்லாரையும் ஏமாத்திட்டேன்னு நினைச்சுட்டேன், ஆனாலும் எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா நீ இருக்கா, எனக்குள்ளேயும் நீ இருக்கான்னு மறந்து போயிடுத்து. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்றோம் இல்லையா, அவன் எப்படி அகப்படுறான்னா அவனுக்குள்ள இருக்க சுவாமியை அவனை காட்டி கொடுத்துடுற. அவன் என்னைக்காவது நாள் மாயை இல்லை அப்படி குழப்பி விட்டுட்டு எப்பயுமே தடயம் இல்லாதபடி திருடவன் கூட சத்தியமா ஒரு தடயத்தை கேரண்டியா விட்டுடுவான். போலீஸ்காரெல்லாம் சொல்லுவான், தடயம் இல்லாம திருடுறதுக்கு இன்னி வரைக்கும் ஒருவனும் பிறக்கலேன்னு. அவளோட தர்மமே அது, எங்கேயாவது போய் திருட்டு நடந்திருக்குன்னா புரிஷா யோசிக்கவே மாட்டல, அப்படியே பாத்துருவான். ஏதான ஒரு தடயம் அவனுக்கு தெரியாம சத்தியமா விட்டுருப்பான். பொய் திருட்டுத்தனம்ல நமக்கு தெரியாமலே மாட்டின்டுவோம். ஆழ்வார் அந்த மாதிரி சொல்றாரு, ஏன்டா நான் வந்தடியாமையா நீ இருக்கா உள்ளுக்குள்ள நீ இருக்கேன்னு மறந்து போயிட்டேன்ப்பா, இப்ப நன்னா புரிஞ்சு போயிடுத்து, உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து அரிதி என்று. என் ஹதயம் என்ன எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து நினைச்சேன், யாருக்கும் தெரியல நினைச்சேன், ஆனா உனக்கு தெரிஞ்சு போயிடுதுன்னு நினைச்ச உடனே இவருக்கு சிரிப்பு வந்துடுத்தான். உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அருதி என்று வெல்கி போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்திட்டேன். எனக்கு வெக்கம் வந்துடுதுப்பா. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி படிச்சேன், குஜராத்தில் ஒரு ஃபேக்டரிக்காக நிறைய இடங்களில் நிலம் கையகப்படுத்தியிருக்கா, இந்த கவர்மெண்ட் எடுத்துப்பா இல்லையா. அப்போ அந்த மாதிரி நிலம் எடுத்த போது அந்த நிலத்துக்கு சொந்தக்கார ஒருத்தருக்கு 1.25 கோடிக்கு செக்கு வந்திருக்கு, ஒரு ஆட்டோ டிரைவர் அவர், 1.25 கோடிக்கு செக்கு வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவாளோட பேரில் தான் அந்த நிலம் இருந்திருக்கு, இவா பூர்வ சொத்து தான் அது. அதுக்கப்புறம் வித்தாச்சு, அது ஏதோ ஃபைல்லாம் ஒழுங்காக இல்லை போல இருக்கு, இவா பேரில் அது இருக்கிறதுனால கவர்மெண்ட்லேருந்து இவருக்கு 1.25 கோடி ரூபாய்க்கு செக்கு. 1.25 கோடி நம்மளாம் அவ்வளோதான், எத்தனை பேர் முகம் அப்படி பிரசன்னமாக ஆகுறது, 1.25 கோடிக்கு 1.25 கோடிக்கு செக் வந்துடுத்து. இவர் அழகாக கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டாராம். கவர்மெண்ட் இருக்க வாழ்க்கை ஆச்சரியம், அரசாங்க அதிகாரத்தில் 1.25 கோடிலாம் கொடுத்து பேங்க்ல போட்டு காலி பண்ண என்ன பண்ண முடியும். அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருக்காரு, எங்க அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தா உனக்கு என்ன உழைப்பினால கிடைக்கிறதோ அது மட்டும்தான் உனக்கு சுகம் தரும், ஜாகிரதேன்னு அப்பா அம்மா சொன்னா இன்னி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். இது 1.25 கோடிக்கு ஆசைப்பட்டு எதையும் இழக்க நான் தயாரா இல்லை, உடம்புக்கு வேண்டிய சௌகரியங்கள் நிறைய இல்லைன்னாலும் கூட மனசு நிம்மதியா இருக்கேன், மனசு ரொம்ப சௌக்கியமா இருக்கு, இதை போய் ஒரு 1.25 கோடிக்கு போய் நான் இழந்துருவேனான். அதிசயம் தானே, ஏன்னா உள்ளுக்குள்ள சுவாமி இன்னைக்கு நிறைய நல்லவர்கள் இருக்கா, ஒரு பக்கம் கள்ளி அடிக்கிற கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு, இன்னொரு பக்கம் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் மூட்டை தூக்கி உழைக்கிறவாளும் இருக்கா. எல்லாரும் உலகம் முழுக்க பொய்யா போகல, எல்லாருமே பணத்துக்கு அலையிறவா கிடையாது, எத்தனையோ பேர் நிறைய படிச்சிருக்கேன். ஒரு வயசான பாட்டி, 90-95 வயசு பாட்டி வேகாத வெயில்ல உட்காந்து காய்கறி வித்துருக்கா பிளாட்ஃபார்ம்ல, ஒரு வயலுக்கு முடியவே இல்லை பார்த்துட்டு ஒரு இளைஞருக்கு கடைசியில் அந்த பாட்டுக்கிட்ட போய் 10 ரூபா கொடுத்துருக்காரு, வச்சுக்கோமா பரவாயில்லன்னு. அவர் சொன்னா, எனக்கு பிச்சையெல்லாம் வேண்டாம்ப்பா, உனக்கு ஏதான வேணும்னா 10 ரூபாய்க்கு நீ காய் வாங்கிக்கோ, இல்லாமல் எனக்கு காயெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களை பார்த்தா பாவமாக இருக்குன்னு. அவர் சொல்லிட்டா, எனக்கு பாவமே வேண்டாம்,
நீ என்ன பார்த்து பச்சாதாபம் பரிதாபம் பட வேண்டாம். அப்படி நிஜமாவே உனக்கு எம்எல்ஏ கட்டணும், ஒரு 10 ரூபா காய் வாங்கிக்கோ. நான் உழைக்கிற காசு எனக்கு இருந்தா போதும். எங்க 90 வயசு பாட்டி வேகாத வெயில் உண்மையா நடந்த சம்பவம். அப்படிப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்யறான். ஆனா அவா கிட்டதான் போய் நம்ம 50 காசுக்கு ஒரு 5 மணி நேரம் பேரம் பேசுவோம் வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய மால்ல போய் ஒன்னும் பேச மாட்டான் மூச்சு. அவன் சொல்றதுதான் வேலை. காடை தேய்ச்சுட்டு ஹாயா ஒரு பிளாஸ்டிக் அவரை தூக்கிட்டு அலையிறோம். யார்கிட்ட பேரம் பேசப்படாதோ அங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும். எங்க அடிச்சு பேசணுமோ அங்கெல்லாம் டீசன்சியோ தோல்லாம் அப்படி அசட்டு என்னத்துக்கு வாயை கொடுக்கணும். எங்க பேசணுமோ அங்க பேசுறது இல்லை. எங்க பேசக்கூடாது அங்க பேசிட்டு இருக்கும். நியாயம் இருக்கு. ஆழ்வார் சொல்ற எல்லாத்துக்குள்ளயும் நீ இருக்கேப்பா. சில சந்தர்ப்பங்கள்ல எனக்கு புரியறது இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு புரியறது. இதை நினைச்சு வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவர சிரித்திட்டேன்னு விழா எலும்பு நோகும்படியா சிரிச்சுட்டேன். எனக்கு புரிஞ்சு போயிடுத்து. நான் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி மற்றவாளுக்குனா தெரியாது. நான் அப்படிலாம் இருந்தேன்னு சொல்லணும். ரங்கராஜன் கிட்ட போய் எத்தனையும் சொல்லணுமா? நீ தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கியப்பா. நான் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் சொன்ன பொய்கள் பண்ண அயோக்கியத்தனம் எல்லாம் லிஸ்ட்டு போட்டு கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும். நீ நம்மளே சொல்லுவோம் சில பேர் மூஞ்ச பார்த்தாலே தெரியாது அப்படின்வோம். அந்த மாதிரி இவர் சொல்ல ரங்கராஜா நீ உள்ளுக்குள்ளேந்தே என்னை பார்த்துட்டு இருக்காய். தனியா சொல்லணும் அச்சோ இது தெரியாம வளர்ந்துருக்கேனே. உள்ளத்தே உரையும் மாலை உள்ளுவான் உணர்வொன்றில்லா கள்ளத்தே நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்த அறுதி என்று வெல்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. வெக்கப்பட்டு சிரிச்சுட்டேன்பா அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி சொல்லிட்டு உடனே அடுத்த பாசுரம் பாவியேன் பாவியேனேன் தாவி அன்று உலகம் எல்லாம் தலைவிலா கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னையல்லால் சிக்கன செங்கன் மாலே ஆவியே அமுதே எந்தன் ஆறுயுர் அணைய எந்தாய் பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே. அந்த இடத்துல பாவியேன் வரணும். பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே இல்லை பாவியேன் அப்படி அர்த்தம் உண்டு. பாவியேன்னு சொல்லலாம். தாவி அன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி நடந்த இந்த உலகத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக வாமன மூர்த்தியா வந்து அழகா அவனிடத்துல நிலம் மாவலி மூவடி தான் சொல்லி பிச்சைக்காரன் மாதிரி அவன் முன்னாடி போய் கை நீட்டி அதன் பிறகு அவன் தாரவார்த்து கொடுத்தவன பெருசா வளர்ந்து இதெல்லாம் ஏமாற்றுத்தனம் இவன் கள்ளன் இவனை நம்பாதேன் ஊரெல்லாம் பழிச்சொல் சொல்ல எதை பத்தியும் கவலைப்படாம தன்னுடையதான பெரிய ஒரு ஸ்டேட்டஸை விட்டுட்டு கை நீட்டி அதில்லாதபடி தன்னுடைய லோகங்களான இதையே ஒருத்தங்கிட்ட கை நீட்டி வாங்குற மாதிரி வாங்கிட்டு அவனிடத்துல அபகரிச்சா மாதிரி பண்ணி மகாபலி இந்திரன் இவாளுக்கெல்லாம் பெருமையை கொடுத்து தன்னை தாழ்த்திண்ட உத்தமன் ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆண்டாள் சொல்றா இல்லையா. அதுதான் ஆழ்வார் சொல்ற தாவி அன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய். அன்னைக்கு உலகத் தளர்ந்த பொழுது எத்தனை பேர் இருந்தாலும் எல்லா தலையிலையும் சுவாமி கால் வச்சாராம். ஒரு இடத்துல ஒரு ஆழ்வார் சொல்றார் அன்னைக்கு நீ உலகளந்த போது நான் பிறக்கலையப்பா. ஏப்பா எப்படிடா சொல்றே அப்படின்னா பிறந்திருந்தா இன்னைக்கு பிறந்திருக்க மாட்டேன் உன் திருவடி மேல பட்டிருக்குமே அதனால இன்னைக்கு தலையை காட்டுறேன் தலையில கொண்டு காலவை அப்படின்றார். தாவி அது சாக்கடை நிலையில புழு வரைக்கும் எல்லாம் பகவத் திருவடியில பட்டுதான். பகவான் இவன் நல்லவா இவ கெட்டவான் பார்க்காம உலகம் முழுக்க தன் காலாலே அளந்தாராம். அதெல்லாம் அப்படி அளக்க முடியும் அப்படின்னா இது லாஜிக்கலா சயின்டிபிக்காலாம் ப்ரூவ் பண்ணவே முடியாது. பக்தி இதெல்லாம் விட வசதி. தாய்ப்பால் வசத்தின்னு குழந்தைக்கு எப்போ தெரியும்? நீ என்னமோ பால் கொடுத்தேன் பால் கொடுத்தேன்றிய. என்ன பெருசா பால் கொடுத்துற? எத்தனை லிட்டர் சொல்லு. நான் பைசா தானே சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா எத்தனை லிட்டர் நான் பால் கொடுத்தேன்? ஒரு குழந்தை ஒரு அம்மா கிட்ட பார்த்தானா அழகா அப்பா ஒரு லிஸ்ட் எழுதி நான் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். அம்மா இந்த மாதிரி அன்னைக்கு நீ கடைக்கு போக சொன்னாய் நான் போயிட்டு வந்தேன் அதுக்கு ஒரு 10 ரூபா கூலி. இந்த மாதிரி நான் இன்னைக்கு அந்த சாக்லேட் வாங்கித்தரேன் நீ சொன்னாய் நான் வேண்டாம்னு சொன்னேன் அது ஒரு 2 ரூபா. இப்படி லிஸ்ட் எல்லாம் போட்டு எனக்கு நீ ஒரு 50 ரூபா தரணும் அப்படின்னு அம்மா கிட்ட கொண்டு போய் பில்லு கொடுத்துதான். பய கொழுப்பு தானே. உடனே அம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்டா குழந்த அப்படின்னு அம்மா திருப்பி கே எழுதினாளா எழுதினாளா. உனக்கு உடம்பு முடியாது போதெல்லாம் டாக்டருக்கு ஓடினேன் அதுக்கு என்ன ஃபீஸு. நீ எத்தனையோ தடவை மலமூத்திரம் போனேன் தொடச்சி அலம்பி விட்டேன் அதுக்கு எவ்வளவு பணம் போடலாம். அம்மா குவஸ்டின் மார்க்காக போட்டாளாம். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் உனக்கு பிடிக்கும்னு சொல்லி நான் சாப்பிடாம உனக்கு வேண்டியது நான் கொடுத்தேன் அதுக்கு என்ன போடலாம். எத்தனையோ தடவை நீ கீழே விழுந்து அடிபட்டு அழுதுருக்கா எப்பெல்லாம் உடம்புக்கு மருந்தெல்லாம் போட்டு உனக்கு சமாதானம் சொல்லி உன்னை இவ்வளோ தூரம் வளர்த்துருக்கேன் அதுக்கு என்ன போடலாம். இப்படி எல்லாம் லிஸ்ட்டு போட்டுட்டு குழந்தை நீ ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாய் முதல்ல இந்த லிஸ்ட்டுக்கு எவ்வளோ பணம் நீ சொல்லு அதுக்கப்புறம் இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்னாலும் ஒரு குடு குழந்தை படிச்சுதான் ஓன்னு அழுதுதான். அம்மா சத்தியமா நீ என்ன கொடுத்தாலும் தகும் நான் என்ன கொடுத்தாலும் தகாதுன்னு கொடுத்தான்.
அம்மா அழகா பார்த்தாளாம், இத்தனையும் பண்ணிட்டு கடைசியில் அதை புரிஞ்சுட்டவன எல்லாத்தையும் அடிச்சுட்டாளாம். உன்னுடைய அன்பு ஒண்ணுதான் எனக்கு வேணும், வேற எதுவுமே வேண்டான்னு சொல்ல இந்த குழந்தை அந்த அன்புக்கு வசப்பட்டு அம்மாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துதான். அந்த மாதிரி ஒரு அம்மா நமக்கு கொடுத்த கடனையே நம்ம திருப்பி கொடுக்க முடியாதுன்ற பட்சத்துல பரமாத்மா எவ்வளவோ கொடுத்துட்டே இருக்காரு.